வணக்கம் நேர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி செம்ம ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா சன் பிக்சர் தயாரிப்பில் வந்து கார்த்திக் சுப்ரா ஜெயக்கத்தில் தலைவர் படம் பேட்டா வந்திருக்கு. இந்த படம் நல்லாவே வந்திருக்கு தான் சொல்லணும். இந்த படத்தில் வந்து ரஜினி சார், சிம்ரன், திரிஷா, சசிகுமார், விஜய் சேதுபதி, நவாசுதீன், அப்புறம் பாபி சினிமா மற்றும் பலர் நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, காலேஜில் வந்து ஹாஸ்டலில் வாடனாக வருவார் ரஜினி சார். அப்படியே சிம்ரன் கூடலாம் பயங்கரமாக ரொமான்ஸ் லவ்வோட பயங்கரமாக அப்படியே ஜாலியாக இருப்பார். ஒரு ஜாலியான ஒரு கேரக்டராக நடிச்சிருக்கார் ரஜினி சார் அந்த காலேஜில் வர சீன் எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த காலேஜில் வந்து அதே காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கார் நம்ம பாபி சிம்மா. அவர் அப்படியே ஒரு பில்டப்பாக அவர் பின்னாடி ஒரு அஞ்சு பேரை வச்சுக்கிட்டு சும்மா சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு அப்படியே பயங்கரமாக ஒரு அடியாள் மாதிரி ரவுடி மாதிரி பண்ணிகிட்ருப்பார். அவரோட கொஞ்சம் இதெல்லாம் வந்து பில்டப்பெல்லாம் அடக்குவார் நம்ம சூப்பர் ஸ்டார். அது வந்து பாபி சிம்காவுக்கு வந்து பிடிக்காது. அவர் வந்து அவரை கொல்லணும்னு நினைப்பார். அந்த இடத்துல வந்து பாபி சிம்மாவோட அடியாளுக்கும் ரஜினி சாருக்கும் வந்து ஒரு சண்டை நடக்கும். அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது அந்த படத்துக்கு. ரஜினி சார் அந்த காலேஜுக்கு ஏன் வந்தார், எதுக்காக வந்தாருன்றது வந்து அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. ஏன்னா பழி வாங்கும் நோக்கத்தோடு தான் வந்திருப்பார். அது அப்படியே இருக்கும். அது வந்து ஒரு பக்கம் வந்து நவாசுதீன் வந்து அதே காலேஜில் படிக்கிற சனத் ரெட்டியை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணுவார். அது எப்படி தடுப்பாருன்றது வந்து காட்டியிருப்பாங்க. அது நல்லா வந்திருக்கு. அதுதான் இதோட மீதி கதை, அந்த படத்தோட மீதி கதை. அதுக்கப்புறம் ரஜினி சார் வந்து, ரஜினி சாருக்கும் நவாசுதீனுக்கும் என்ன சம்மந்தம், அதுக்கப்புறம் ரஜினி சார் வந்து ஏன் வந்து நவாசுதீனையும் விஜய் சேதுபதியும் கொல்ல நினைக்கிறாரு, இதெல்லாம் வந்து ஒரு இதுக்கெல்லாம் ஒரு காரணம் வந்து இருக்குது. அந்த படத்தில் வந்து ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே எடுத்திருக்காரு கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து. இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு ரஜினி படம் தான். இந்த படத்தை வந்து நான் மேலோட்டமாக தான் சொல்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப டீப்பாக சொல்ல முடியாது இந்த படத்தை. ஏன்னா ரொம்ப ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாகவே இருக்குது இந்த படத்தில் வந்து. இந்த படத்தில் வந்து ரஜினி சார் தான் ப்ளஸ், அது வந்து கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு 100% ரஜினி சார் படம் தான் கண்டிப்பாக. ஏன்னா நான்லாம் வந்து ரஜினி சாரை எவ்வளோ நாள் கழித்து வந்து நான் ஒரு 90s 80s பார்த்த ஒரு ரஜினி சாரை வந்து நான் இந்த படத்தில் பார்த்தேன். லவ் டூ இட் ரொமான்ஸ் அப்படியே ரொம்ப ஜாலியாக இருந்தார். அதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கெல்லாம் ரஜினி சார் ஃபேன்ஸ் எல்லோருமே ரொம்ப செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா 69 வயசுலேயும் வந்து டான்ஸ் போடுறாரு பாருங்கள். அந்த டான்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், ஒரு நுன்ச்சேக்கு ஃபைட் ஒன்று வருது, அது பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அவர் வயசுக்கு இது ஒரு ரொம்ப எஃபர்ட் பண்ணி நடிச்சிருக்காரு உண்மையாகவே. சிம்ரன் கூட வர சீன் வந்து ரஜினி சாருக்கு கெமிஸ்ட்ரி நல்லாவே இருந்தது. ஏன்னா ரொம்ப ரொமான்ஸ்லாம் அந்த சீன்ஸ் எல்லாமே ரெண்டு பேருக்குமே நல்லா வந்திருந்தது. அதுக்கப்புறம் திரிஷா கூடவும் அந்த ரொமான்ஸ் வந்து நல்லா இருந்தது. பட் திரிஷாவுக்கு வந்து ஒன்றும் நல்லா கொடுத்துருக்கலாமோ கேரக்டர் வந்து, அது கொஞ்சம் தோணுச்சு. பட் அது அவங்களுக்கு வந்து அது ரொம்ப லென்த்தாக பேனான்றதுனால அது கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே தெரியுது அந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் விஜய் சேது சார், அவரை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது உங்களுக்கே தெரியும். ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. அவருடைய வில்லன் கேரக்டர் தனித்துவமாக தெரியும். அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதை நல்லா நடிக்கக்கூடிய ஒரு நடிகன் தான் கண்டிப்பாக. அவர் நல்லாவே நடிச்சிருந்தார் அந்த படத்தை. மியூசிக் வந்து அனிருத் போட்டிருக்காரு. மாசு மரணம்னு ஒரு பாட்டை போட்டு விட்டுட்டாரு. அது எங்கெங்கேயோ கேட்டு வேறு லெவலில் ரொம்ப ரசிகர்கள்லாம் காத்திருந்து ஸ்க்ரீனில் எப்படா விஷுவலில் பார்ப்போன்னு ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க. போய் தியேட்டரில் அந்த சாங்கை பார்த்த உடனே அவ்வளோ ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ், அவ்வளோ ஆட்டம், அவ்வளோ டான்ஸ், சான்ஸே இல்லை. ஏன்னா அந்த பாட்டுக்கு தலைவருக்கு அந்த பாட்டு அப்படின்ற மாதிரி அனிருத் நல்லாவே போட்டிருக்காரு அந்த பாட்டை. அதுக்கப்புறம் வந்து ஊலாலா சாங், ரொம்ப பழைய சாங் மாதிரி இருக்கும் கொஞ்சம் லைட்டாக. ஏன்னா அனிருத்தே சொல்லியிருப்பார் அது ஒரு பைலா சாங் அப்படின்ட்டு. அது அந்த பாட்டும் ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. ஏன்னா அந்த பாட்டில் வந்து ரஜினி சார் வந்து ரொம்ப அருமையாகவே ஆடியிருப்பார். அந்த பாட்டும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பிஜிஎம்லாம் வந்து ஒவ்வொரு சீனுமே சூப்பர் ஸ்டார் வர சீன் எல்லாமே இன்ட்ரோ சீன் மாதிரி தான் இருந்தது. பிஜிஎம் பின்னி பெடல் எடுத்துட்டாருங்க உண்மையாக அனிருத். அதை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சினிமாட்டோகிராஃபி தெரிவு பண்ணியிருக்காரு ரஜினி சாரை அவ்வளோ அழகாக காட்டியிருக்காருங்க. ரொம்ப யங்காக இருந்தார், ஸ்டைலிஷாக இருந்தார். அதுக்கப்புறம்
லொக்கேஷன்ஸ்லாம் அவ்வளோ அருமையாக எடுத்திருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பக்கபலமாகவே இருந்தது இந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் எடிட்டிங் வந்து விவேக், அவரும் நல்லாவே பண்ணியிருந்தார். ரொம்ப நாள் கழித்து ஒரு ரஜினி சாரோட ஒரு மாஸ் படம் பார்த்த சந்தோஷம் எல்லாருக்குமே கண்டிப்பாக திருப்தியாக இருக்கும். ஏன்னா தேட்டருக்கு போயிட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மன திருப்தியோடு தான் வருவீங்க. பேட்டை ஒரு நல்ல திரைப்படம்ன்றதை நான் இப்போ சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே பெல் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும்.